Fourth one, find the indicated terms of the sequence whose nth terms are given by first one an equal to 5n by n plus 2, a 6 and a 13. So an எழுதிக்கோங்க 5n by n plus 2, n 6 indicated term னா அந்த term மட்டும் போட்டா போறோம். ஓகேயா? எனக்கு 6 போட்டா a 6. அப்ப 5 into 6 6 plus 2. So 30 divided by 8. அப்ப 15 by 4 போடு. எனக்கு 13 போடு. அப்ப a 13. 5 into 13 13 plus 2. So 65 by 15. அப்ப இது என்ன ஆகும்? 13 by 3. அப்ப a 6 15 by 4 a 13 வந்து 13 by 3. அடுத்து செகண்ட் சம் பாரு an equal to minus of n square minus 4. அப்ப a 4 உம் a 11 உம் கண்டுபிடிக்கணும். அப்ப an எழுதிக்கோங்க minus of n square minus 4. எனக்கு 4 போடுங்க. ஏன்னா இன்டிகேட்டர் டேர்ம்னா அந்த டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சா போறோம். எனக்கு 4 எனக்கு 11. அப்ப a 4 போடுங்கன்னா minus of 4 square minus 4. அப்ப இது என்ன ஆகும்? 16 minus 4 minus 12 னு கிடைச்சிரும். அதே மாதிரி n க்கு 11. சோ a 11 பாரு minus of 11 square minus 4. அப்ப 11 square is 121 minus 4. அப்ப minus of 117 எடுத்து எழுதிருங்கடா. a4 equal to minus 12, a 11 equal to minus 117. ஓகேயா? இந்த சம் ஆல்ரெடி நீ பார்த்த சம் தான். ஃபைண்ட் a8 அண்ட் a15 ஹூஸ் nth டேர்ம் இஸ் an equal to n square minus 1 by n plus 3, n is even and belongs to n, n square by 2n plus 1, n is odd, n belongs to n. அதாவது ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து இப்ப n is even. இப்ப முதல்ல என்ன பண்ணுங்க, a8 கண்டுபிடிங்க. a8 னா n equal to even. ஈவனுக்குள்ள ஃபார்முலா என்னது? an equal to n square minus 1 by n plus 3. ஓகேயா? அதுல n க்கு பதிலா 8 போடு. அப்ப 8 square minus 1, 8 plus 3. அப்ப 64 minus 1 by 11 கிடைக்கும். அப்ப 63 by 11. இதான் a8. இப்ப 15 பாரு. 15 வந்து ஆட் நம்பர். அப்ப அதுல ஈக்குவேஷன் என்னது? an equal to n square by 2n plus 1. அப்ப n is odd. அப்ப a 15 போட்டா என்ன கிடைக்கும்? 15 square 2 into 15 plus 1. அப்ப 15 square னா 225. இப்ப இது வந்து 30 plus 1 31 ஆயிரும். ஓகேயாமா? 6th சம் பாருங்க. If a1 equal to 1, a2 equal to 1 and an equal to 2, an minus 1 by an minus 2, n greater than 3, n belongs to n, then find the first 6 terms of the sequence. So a1 குடுத்துடாங்க, a2 குடுத்துடாங்க, an எழுதிக்கோங்க, 2 an minus 1 plus an minus 2, ஓகேயா? an minus 3 டாது. அப்ப எண்ணுக்கு 3 போடுங்க. அப்ப a3 வந்து என்ன கிடைக்கும்? 2 into a3 minus 1 plus a3 minus 2. அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? a2 plus a1. சோ அதனுடைய வேல்யூ போடுங்க. a2 உடைய வேல்யூ a1 உடைய வேல்யூ போட்டுருங்க. அதே மாதிரி n equal to 4. அப்ப a4 போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 into a4 minus 1 plus a into 4 minus 2. அப்ப 2 a3 plus a2. அப்ப a3 உடைய வேல்யூ போட்டு 2 into 3 plus 1. அப்ப 6 plus 1 7. n க்கு 5 போடு. அப்ப a5. 2 into a5 minus 1 plus a5 minus 2. அப்ப 2 a4 plus a3. அப்ப 2 into 7 plus 3. அப்ப 14 plus 3 17. எனக்கு 6 போடுங்க. a6 equal to 2 into a6 minus 1 plus a6 minus 2. அப்ப a2 a5 plus a4. அந்த எக்ஸாம்பிள் மாடல் ஏதமானே. அப்ப 2 into 17 plus 7. அப்ப 34 plus 7 41. சோ ஃபர்ஸ்ட் 6 டைம்ஸ் ஆர் எடுத்து எழுதிக்கோங்க. 1, 1, 3, 7, 17, 41. ஹோம்ஒர்க் வந்து எக்ஸாம்பிள் சமம் எக்ஸசைஸ் சமம் ஒரு டைம் எழுதிடு. ஓகேயா? சோ இதை ஃபுல்லா நல்லா என்ன செஞ்சிடு பாத்துரு. தேங்க்யூடா.